ஆதியே துணை. ஆண்டவர்கள் மான்மியம் மூலப்பண்டாரப் பருவம் தொடர்ச்சி. ஆதிமூலவிதிவேச நீடுவேடு நடனமாகிய தோற்றம் வாழ்வின் வலிமை துலங்க உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றத்திலங்கே ஏறி நிற்கும் தன்னை தானே சந்தித்தலென்னும் திடங்கோடு கண்ட தடம்பாடு செழிப்பை செம்மை சீரேறி நிற்கின்றதாகிய செவ்வானின் தோற்றத்தை வெம்மை வேரோடு அற்றாகிவிட்ட வெண்டரளபானை நாதகுலப்பதி ஆதி திருப்பதி அங்கே வேத விளக்கொளிர் ஜோதி அருட்பதி மங்கா மாது இடக்கொடி ஜாதி நிலக்குடி தங்கி நீத புராதன போதும் வரோதயர் முன்னே அன்பூண்டு பூண்ட தன்பாடு வீடு பண்பாடு தேடும் தென்பாண்டி தேசம் விண்பாடு கொண்ட ஏற்றத்தி நின்று கண்கொண்டு ஊன்றி செங்காடு சீறி ஓடி வெண்காடு பாய்ந்து விண்கோடு அங்கே மாது தனிக்குடி நீதி திருமணமான மூலப்பண்டார முத்தி மாளிகையும் காலகாலங்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்து வெளியாக்கி விடுகின்ற அருங்காரண துரிய நிலையும் கண்டார்கள். சர்வ புவனாதியங்களையும் விழுங்கி வெளிப்படுத்தி விடுகின்ற அதி அற்புதமோ அதனுள் காலச்சக்கரம் என்னும் 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்து அதிகார வரம்புகளும் கண்டு அது கடந்த பாலே உயிர் கோடி கோலத்தினுள் சர்வசாட்சியாய் நின்றிலங்கும் சர்வஜ யதார்த்த நிசத்துவ வல்லப வடிவினை கண்டார்கள். மேலும் அங்கே இரவு பகலற்ற ஆண் பெண் என்றில்லாத நிலையையும் கண்டார்கள். அன்றியும் ஏகரூப கோடி கிரணோதயம் விரிக்கும் எட்டாகாத மேனிலை என்னும் இருதய நிலமும் கண்டார்கள். இன்னும் அப்பெரிய நிலையிருப்பின் கண்ணே அஞ்சாயுதமும் அதிலாறு வீதியும் கஞ்சாமனக்கள் கண்டனரம்மா 5 3 8 பந்துலாம் மந்திரம் அந்தனராதி மூலவேர் கண்டு மூடலுக்குள்ளே முதலூமை எழுத்தும் வாடாத கன்னி வயது 10ஆன ஏடான கலைமகள் இருமணம் காட்டி தோடுடை செவியும் துலங்கு குண்டலமும் கூடஸ்த பிரம்ம குறியதில் நின்று வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் எட்டாத புட்பத்து இயல்பெலாம் கண்டு பொழுதுபடாத பொய்கையில் மூழ்கி முழுதுகில் நனையா முக்கரை ஏறி நிழற்சாயலற்ற நீழ்வுடல் கண்டு நீர் சடை மேலே நின்றதிசயமும் நேர்காவி பூப்பும் நீலமலை கண்டு மேல் கீழ் உலகமும் விழுங்கியங்குமிழும் ஆலவாய் திறந்த அதிசயம் கண்டு பீடமுக்கோணம் பிறையணிந்திருப்பும் கோடரு கோண கொழுமுனை குனிப்பும் சதுர்புஜவலியும் சாந்தினன் நிலையும் கதிப்புறும் கன்னி காவியம் பாடல் ஆண்ட விராட்துரை பூண்ட முப்புரி நூல் தீண்டா திலதம் தூண்டாமணியும் பாசமதகன்ற பதிபசு முகமும் நேசகாயத்திரி நின்று கண்கண்டு ஜீவனிருப்பு சிவகங்கை அங்கே கோவானூரும் குருமுடிப்பங்கே சாவாமூலி சயனவிற்பதியும் மூவா முதலும் முன்பின் யுகமும் சொன்னாதி இன்னும் விண்ணாதி அந்தம் கண்ணேறி நின்று தன்னேறு கண்டா கண்டுடலம் பாடிந்து பாடிந்து மே காட்சி பொங்கும் கள்ளி மூது காட்டிலே அண்டர் கோன்னிலை யௌவகராசன ஆதிமூல கருவூர் கோலத்தை பண்டை நாளும் நீங்கள் வருங்காலமும் பார்த்த நரந்த பாரரகசியம் உண்டுடலம் சிலிர்த்து குளிர்ந்துமே முடிந்த பூதய மேடறினார் இவ்வாறாக உதயாசன மேடறிய நாயகம் அவர்கள் நெடிய அலைகளுடைய வெண்ணுரை பூவலங்கார அகண்ட கடலினை ஆடையாக உடுத்தீராக நின்ற இப்பெரிய பூமியானது ஒரு கடுகினை போலே ஓர் நூலையிலே உருண்டு கிடக்க கண்டார்கள். இன்னும் இவை போன்ற எண்ணத்தடங்காத பூமிகள் கணக்கிலடங்காத கடுகுகளாக உருண்டு கொண்டு கிடப்பதையும் கண்டார்கள். அன்றியும் இவ்வுலகத்தின் இடத்தே மனித கோலங்கள் முதல் முளை துவங்கிய காலவரம்பிலிருந்து இதுவரைக்கும் இப்பூமிக்கு அனுப்ப பெற்று வந்து கொண்டிருந்த மகத்துக்களாகிய நித்திய சூரியர்கள் என்னும் பாரவான்களெல்லாம் இப்போது இது காலம் இனி இதன் மேல் வரும் தருணமாகவிருக்கின்ற சுப சோபன க்ஷேம வரம்பற்ற நெடுங்காலங்களும் அடங்கிய தலையுகம் என்னும் மெய்மை கிரேதாயுகத்திலே தலையுகம் என்னும் மெய்மை கிரேதாயுகத்திலே எழும்பி நடக்க வர இருக்கும் மிக மகிழ்ச்சி வாழ்வின் அருங்காரண காரிய செயலாதிய ஆதிக்கம் அனைத்தும் தங்கள் தங்களின் சொந்த வீதாச்சார பாத்திய பங்கினை பெற்று முன்னர் தொட்டுவிட்ட குறையாகிய அனுபோக ஆழ்கையை ஆள வருவதினுக்காக விதி வழியான் மெய் வழிப்படியே தூள உடம்பெடுத்து கொண்டு வரும் தருணமானது நெருங்கி வந்து விட்டது என்று நிறைவளஞ்சுரந்து பெருந்தவம் புரிந்து கொண்டிருக்கும் அறம் வளர் குகையின் அதிசயமோ கண்டார்கள். இவ்வாறாக எவ்வுலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதியோன்னான புதியவனாகிய அவந்தன் தனது வேக அநேகனா மாவசிய மூமூவனாதி ஆகராதிக்க சேகராதிச்சீர் ஏகராசி குவியலின் மேலேறி நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குரு மகான்மிய நாயகம் அவர்களாகிய ஆதரை இனத்து ஆனந்தர்கள் தந்தை மோதுரை நாத மின்னோர்கள் தந்தை செய்யாரும் சாலை ஜீவேசர் தந்தை மண்கோளகற்ற மூலப்பண்டார முழுமுதற் குன்றென்னும் விழி பூட்டு பாட்டு பிழம்பினை ஏரில் எதிரிலாது ஏறி மீறி வாரி எடுத்து கொண்டெழுந்து இதன் மேல் தெய்வீகத்தலை முதலாவதாண்டிலிருந்து நிகழும் வருங்காலமாகிய எல்லா எல்லை இடங்களிலெங்கும் நெடுக நடத்தி வர இருப்பதானது இருளோங்கு கால கலிதலை நெறிய தலையுக உதய பெருநாளானது கருவூலம் என்னும் கஜானா புதையலினுள்ளிருந்ததே விதிகளை விதிக்கும் விதியானானவன் விதியளவு வைத்திருந்து விடிவாகாக்கிவிட்ட வடிவுடைய முகூர்த்த நன்னாள் என்னும் செந்நாளாகிய இந்நாளினை குறித்தே முன்னாதிகால தேவ மன்னாதி மன்னர்கள் அந்நாளில் எழுத்து உன்னியே உதயம் எண்ணியே ஏறி மின்னி எழுந்து வண்ண வரிதடம் பிடித்து வருகுவதரைவா நிறைமொழி மன்னர் நித்தியராங்கே வரைந்த தீர்க்கதரி சின்னை வேதத்தே வரைந்த தீர்க்கதரி சின்னை வேதத்தே உறைந்தெழுத்தெடுத்தோடும் எழுதுகோ